ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் கட்டுக்கட்டாக பணத்தை சேர்க்கக்கூடிய ஒரு எளிய தாந்திரிக பரிகாரத்தை தாங்க பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்க அச்சம் சூஸ் பண்ணிக்கோங்க நம்ம வீட்டு பீரோவில் கட்டுக்கட்டாக பணத்தை அடிக்க வச்சுக்கணும்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் ஆசை இருக்கும் தாங்க ஆனால் என்ன செய்யறதுங்க அந்த யோகம் வந்து எல்லாத்துக்கும் கிடைக்கிறது இல்லைங்க இருந்தாலும் நமக்கு வரக்கூடிய பணம் வந்து வீண் வெறியும் ஆகாமல் இருந்தாலே போதுங்க பணம் கட்டுக்கட்டா தங்கலை அப்படின்னாலும் பிரச்சனை இல்லைங்க நமக்கு கைக்கு கடக்கமாக இருந்தாலே போதுங்க அந்த பண விரைய வந்து ஆகாமல் இருக்கிறதுக்கு தடுக்கக்கூடிய ஒரு சக்தி வந்து நம்ம கருந்துளசிக்கு உண்டுங்க கருந்துளசி பார்த்தீங்கன்னா ஆகர்ஷண சக்தி வந்து கொண்டதுங்க இந்த கருந்துளசி எங்கே எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல தீய சக்திகள் நெருங்கவே முடியாதுங்க அந்த அளவுக்கு வந்து இந்த சக்தி வாய்ந்த செடின்னே சொல்லலாங்க அந்த காலத்தில் நம்மளோட முன்னோர்கள் வந்து கருந்துளசியை பல பரிகார முறைகளுக்கு வந்து பயன்படுத்திட்டு வந்துட்டுருக்காங்க அதில் ஒரு சில பரிகார முறைகளை இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோங்க நம்ம வீட்டில் வண்டி வாகனம் எலெக்ட்ரானிக் பொருட்கள் அடிக்கடி பழுதடைஞ்சிட்டே இருக்குங்க அதுக்கும் நம்ம செலவு செஞ்சு தான் வந்து ரிப்பேர் பார்ப்போங்க அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு வீண் செலவு அப்படிங்கிற லிஸ்ட்டில் தான் போகுங்க அதை எப்படி தடுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பேப்பர் எடுத்துக்கோங்க அதை சின்ன பேப்பரை எடுத்துக்கோங்க அந்த பேப்பர் பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பராக இருக்கக்கூடாதுங்க எக்காரணத்தை கொண்டும் ஒயிட் க்ளீன் ஷீட்டாக இருக்கணுங்க வெள்ளை நிற காகிதமாக இருக்கிறது நல்லதுங்க இல்லை நீங்கள் நோட்லேருந்து கிழிச்சாலும் சரி இல்லை நீங்கள் ஃபோர் ஷீட் எடுத்தாலும் சரிங்க அதில் ரெண்டு கருந்துளசி இலைகளை சேர்த்துக்கோங்க அது கூட செம்பிள ஆன பொருட்கள் ஏதாவது ஒன்று வைக்கணுங்க செம்பு நாணயம் செம்பு கம்பி செம்பு உலோகத்தில் ஏதா ஒன்று வச்ச ஆகணுங்க நம்ம கையில் போடக்கூடிய மோதிரத்தை கூட நீங்கள் தாராளமாக அதில் வைக்கலாங்க அந்த பேப்பரை பொட்டலை மாதிரி மடிச்சுக்கோங்க இல்லாட்டி கட்டிக்கலாம் நூல் போட்டு அது எந்த தவறும் இல்லைங்க அந்த பொட்டலத்தை நீங்கள் உபயோகிக்கக்கூடிய ஏதாவது எதாவது ஒரு பொருள் வந்து நீங்களுக்கு உங்களுக்கு ரிப்பேர் ஆகிக்கிட்டே இருக்குது அதனால் நமக்கு வீண் வரைய வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா அந்த பொருட்கள் மேலே வச்சிருங்க அதுக்கப்புறம் உங்கள் வண்டி வாகனத்தில் வச்சுருங்க ஏன்னா அதில் தான் வந்து நமக்கு வந்து அதிகமான வீண் விரயங்கள் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க அதனால் வந்து அந்த இடத்துல வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பொருட்கள் பார்த்தீங்கன்னா வீண் வெறியத்தை கொடுக்காதுங்க அதாவது அடிக்கடி ரிப்பேர் ஆகிறது வந்து தடுக்கலாங்க இந்த கருந்துளசிக்கும் செம்புக்கும் வந்து வீண் வெறியத்தை தடுக்கக்கூடிய மகிமை இருக்குங்க இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டை கொடுக்குங்க அடுத்ததான் நீங்கள் ஏதாவது ஒரு நல்ல காரியத்துக்கு வெளியே போகிறீங்க அப்படின்னா அந்த காரியம் வந்து வெற்றிகரமாக முடியணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ரெண்டு கருந்துளசி இலைகளை உங்கள் உள்ளங்கையில் வச்சு நசுக்கி வந்து வரக்கூடிய சாரை வந்து உங்கள் நெற்றியில் வந்து பொட்டு மாதிரி வச்சுக்கோங்க வச்சுட்டு நீங்கள் வெளியே போனீங்க அப்படின்னா அந்த காரியம் வந்து உங்களுக்கு நூறு சதவீதம் வந்து வெற்றிகரமாக முடியுங்க அடுத்ததான் ஒரு சிலருக்கு வந்து துக்க வீட்டுக்கோ அல்லது தீட்டு வீட்டுக்கோ போயிட்டு வந்தா அப்படின்னா அந்த ஒரு வாரம் ஃபுல்லாக அடிச்சு போட்ட மாதிரி எந்த வேலையுமே செய்ய முடியாத அளவுக்கு வந்து உடல் வலி பலவீனம் எல்லாமே இருக்குங்க உங்களுக்கு ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா வெளியே தான் வெயில போய் சுற்றிட்டு அலைஞ்சிட்டு வந்தீங்க அப்படின்னாலே வந்து உடல் அடிச்சு போட்ட மாதிரி ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் வர மாதிரி இருக்குங்க அந்த மாதிரி பலவீனமான உடல் அந்த அந்த மாதிரி மனது இருக்கவங்க வந்து எப்போ எங்கே வெளியே போனாலுமே கருந்துழுசி இலைகளை வந்து கையில் வச்சுக்கோங்க இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு நெருங்காதுங்க நீங்கள் இந்த கருந்துளசி எடுத்துகிட்டு துக்க வீட்டுக்கோ அல்லது தீட்டு வீட்டுக்கே போயிட்டு வந்தால் கூட உங்கள் கிட்ட அந்த பேட் வைப்ரேஷன்ஸ் வந்து வராமல் பாதுகாப்பாக வந்து ஒரு சூழ்நிலையை கொண்டு வந்து கொடுக்குங்க இந்த கருந்துளசி அந்த அளவுக்கு வந்து இது மகிமை வந்து இலைன்னே சொல்லலாங்க அடுத்ததான் கருந்துளசி வந்து நம்மளோட பண பிரச்சனையை போக்குறதுக்கு எந்த அளவுக்கு உதவிகரமா இருக்குங்கிறத பாத்திரலாங்க ஒரு மஞ்சள் கலர் துணி எடுத்துக்கோங்க அந்த மஞ்சள் கலர் துணியில கருந்துளசியோட வேறு கருந்துளசி இலைகள் ஒரு துண்டு பச்சை கல்புறம் இந்த மூன்று பொருட்களையும் வந்து மஞ்சள் துணியில கட்டிக்கோங்க முடிஞ்சு கட்டி வச்சுக்கோங்க இதை வந்து நீங்கள் பணம் வைக்கக்கூடிய இடத்துல வைக்கணுங்க அவ்வளோதான் பணப்பெட்டியில் இருக்கக்கூடிய தர்திரம்னு சொல்லுவாங்கள்ல அது வந்து நீங்குங்க உங்கள் பணப்பெட்டி வந்து பணத்தை வந்து காந்தம் போல் அப்படியே வந்து தக்க வச்சு கொள்ளுங்க இந்த முடித்த பணப்பெட்டியில் வைக்கிறதுனால எக்கானத்தை கொண்டு பணப்பெட்டியில் இருக்கக்கூடிய பணம் வந்து உங்களுக்கு வீண் வெறியும் ஆகாதுங்க மென்மேலும் வந்து பணத்தை சேர்ப்பதற்கு உண்டான வழிகளை வந்து உருவாக்கி தருங்க இந்த கருந்துளசியின் வேருக்கு வந்து அப்படி ஒரு மகிமை இருக்குங்க உங்கள் பணப்பெட்டையில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றலை வந்து தங்க விடாதுங்க பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு நம்ம நிறையவே முயற்சி எடுக்கிறோங்க கடைசியில் பணத்தையும் சம்பாதிச்சிட்றோம் ஆனால் அந்த பணத்தை வந்து நம்ம கையில் வந்து நிற்கிறது கிடையாதுங்க அங்கே தாங்க பிரச்சனையே உருவாகுது வீட்டில் வந்து பண விரயம் வந்து நிறைய காரணங்களுக்காக வந்து நம்ம செலவு செஞ்சுட்டு நம்ம வீட்டில் பண விரயம் ஆகிறதுக்கான காரணத்தை தடுக்கக்கூடிய இந்த பிரத்யோகமான சக்தி வந்து நம்ம கருந்துளசிக்கும் கருந்துளசியோட வேருக்கும் இருக்குங்க இந்த பரிகாரத்தை நீங்கள் தடவை முயற்சி செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்குங்க உங்களுக்கு இந்த பரிகாரம் வந்து நல்ல பலன் கொடுத்துச்சு அப்படின்னா உங்களுடைய வாழ்நாள் முழுவதுமே வந்து இந்த பரிகாரத்தை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வரலாங்க இதை வந்து இவ்வளோ நாள் தான் செய்யணும் அப்படிங்கிற ஒரு கால அளவெல்லாம் இல்லைங்க பணப்பெட்டியில் வச்சுருக்கக்கூடிய அந்த முடிச்ச வந்து மூன்று மாதத்துக்கு ஒரு தடவை வந்து நீங்கள் மாற்றிக்கலாங்க மூன்று மாதத்துக்கு ஒரு தடவை மஞ்சப்பையில் முடிஞ்சு வச்சுருக்கிற அந்த மூட்டையில் அவிழ்த்து அதில் இருக்கக்கூடிய பச்சை கற்பூரம் கருந்துளசி கருந்துளசி வேர் இந்த மூன்றையும் வந்து எடுத்து அப்புறப்படுத்திடணுங்க பச்சை கற்பூரம் வந்து எவப்ரேட் ஆகிருக்கும் கருந்துளசியும் கருந்துளசி வேரையும் வந்து கால்படாத இடத்துல செடியில் போட்டுருங்க திரும்பவும் அதே துணியை யூஸ் பண்ணி நீங்கள் அடுத்த செட் ஆஃப் மூணு மாதத்துக்கு வந்து நீங்கள் முடிஞ்சு உங்கள் பணப்பெட்டியில் வைக்கலாங்க உங்கள் பணப்பெட்டி அதாவது பீரோவில் வைக்கலாம் அப்படி பீரோலையும் பணப்பெட்டியும் இல்லாதவங்க ஒரு சிலர் வந்து கமெண்ட்டில் சொல்கிறீங்க பீரோ இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து தாராளமா உங்களுடைய பூஜை அறையில இந்த பொருளை வைக்கலாங்க என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த தாந்திரிக பரிகாரத்தில் வந்து பச்சை கால் பொருள் துணி மட்டும்தான் விலை கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும் கருந்துளசி கருந்துளசி வேறு வந்து நம்ம பக்கத்துல நம்ம கிடைக்கக்கூடியது தான் இந்த பரிகாரத்தை ஒரு தடவை செஞ்சு பாருங்க நமக்கு எந்த ஒரு நஷ்டமும் அடையிறதுக்கு இதில் எதுவுமே இல்லைங்க இந்த பரிகாரம் வந்து உங்களுக்கு பலன் கொடுத்துச்சு அப்படின்னா பல லாபங்களை வந்து நீங்கள் பெறுவீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம ஸ்ரீ என்கான சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி அழுங்கிறாச்சும் சூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனே கூட நோட்டிஃபை ஆகும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்